வலிக்குதுமா, கொஞ்சம் டீ எடுத்துட்டு வர சொல்லுங்களேன். உங்க வீட்டுக்கு புதுசா வந்திருக்கிற வேலைக்காரன் தலைவலிக்கு தேனி டீ கேட்டீங்களேன்னு என்னையா இது? நீங்க தானே டீ எடுத்துன சொன்னீங்க, அதான் எடுத்துன்னு வந்தேன். நான் எந்த டீ கேட்டேன், நீ எந்த டீ எடுத்துட்டு வந்திருக்க? ஓ, கேப்டன் டீ கேட்டீங்களா? சுமால் டீன்னு எடுத்துன்னு வந்துட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க, நான் எடுத்து வரேன். யோ, நீங்க பைத்தியமா? ஒரு காமன் சென்ஸ் இல்ல, இதுக்கு தர முட்டாள்தனமாவே பண்ணிட்டு இருக்கிறேன். கொஞ்சமா தரைய வேணும், எல்லாமே பைத்தியக்காரத்தனம் தான். உனக்கு 8 வயசு இருக்கிறப்போ இதே காமெடியை தான் செஞ்சேன், விழுந்து விழுந்து சிரிச்சேன். அதே காமெடிய நீ பாட்டு போயிட்டே இருக்க. நிக்கல நேத்திக்கு அவ்வளோ பெரிய காமெடி பண்ண சிரிக்கல, இன்னைக்கு மொக்க காமெடி பண்ற அதுக்கு போய் சிரிக்கிறீங்க. இந்த பொம்பளைங்களே மொக்க காமெடிக்கு தான் சிரிக்கீங்களா? ஷட் அப், அதிக பிரசங்கத்தனமா பேச உங்களுக்கு வேலை முடிஞ்சிச்சு இல்ல? கிளம்பு கிளம்பு. அவனுக்கு வேலை முடிஞ்சது யார் சொன்னா? அவனுக்கு வேலை இருக்கு. இந்த இதுல எத்தனை மண் இருக்குன்னு எண்ணி சொல்லிட்டு வீட்டுக்கு போ. நல்ல நமஸ்கார். 120,000 மண் இருக்கு, சந்தேகம் இருந்தா நீங்களே எண்ணி பாருங்க. டேய், இதுல எங்கடா 120,000 மண் இருக்கு? 115,000 மண் தான் இருக்கு. நீ எண்ணி பாரு. ஏண்டா திருப்பி கூமுட்ட? நீ தான் எண்ணி பாத்துட்டிய, அப்புறம் நான் எதுக்குடா எண்ணணும்? என்ன பொறையா இல்லையா? பேங்க் கேஷியர் கிட்ட கொண்டு போய் கொடு, எண்ணி கொடுப்போம். எப்படி கலாச்சாரம் பத்தியா? இவனைய கல்யாணம் பண்ண போற. காதல் விண்ணிலா கையில் சேருமா? சொல்லு பூங்காற்றே, நீ சொல்லு பூங்காற்றே. காதல் வெண்ணிலா கையில் சேருமா? சொல்லு பூங்காற்றே, நீ சொல்லு பூங்காற்றே. முன்பதிவுக்கு அலை அலையாய் வருக. பழைய 916 நகைகளை மாற்றும் போது 5% கூடுதல் பெறுவீர்கள். கிராம ஒன்றுக்கு 40 ரூபாய் குறைவு, செய்கூலி இல்லை. உங்க பையன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்கலாமா? எல்லாரும் வந்துட்டீங்களா? இன்னைக்கு நாம பஞ்சாயத்தை எது கூட்டி இருக்கிறோம்னா குப்பை நிறைய சேர்ந்து இருக்கோம், அதான் கூட்டி இருப்பீங்க. யாரவன் இப்ப மரியாதையா சொல்ல போறீங்களா இல்லையா? அத விடுங்க, பொறுங்க பசங்க. ஏதாவது பஞ்சாயத்துல துடுக்கா பேசி இருப்பாங்க, அத போய் பெருசு பண்ணி பேசி நிக்கிறீங்களே, பஞ்சாயத்தை நடத்துங்க. அதாவது நாம பஞ்சாயத்தை எதுக்கு நீ கூட்டி இருக்கிறோம்னா, நம்ம ஊர் கோயில் புறாக்கு கால் குடிஞ்சிட்டதா பிராது வந்துருக்கு. பஞ்சாயத்துல வந்து சலம்பல் பண்ண பல்லு பகடெல்லாம் பேந்து அந்த சனியம் புடிச்ச புறா சைக்கிள்ல போகும்போது கால கீழ விட்டு இருக்கோம், அதான் கால் உடஞ்சு போச்சு. என்னையா சொல்ற? நீ வாய துறக்க மாட்டிய, வாயில முந்தம்பழத்தில வச்சிருக்க, ஏஞ்சு போயா. அடனா கேக்கேன், புறாவுக்கு எப்படி சைக்கிள் ஓட்ட தெரியும்? சரிப்பா, புறாவுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது, ஆனா பின்னால உட்கார்ந்துருக்கும் போது காலை விட்டு இருக்கலாம் இல்லையா? அப்ப கால் ஒடிஞ்சு இருக்கலாம் இல்லையா? அட, இவர் சொல்றதான்பா சரி. இவரை மாதிரி விவரமா சொன்னாதானே எங்களை மாதிரி ஆளுக்குள்ள புரியும். நீங்க சொல்ற எதுவுமே கிடையாது.
அந்த ரெண்டு புறாவும் உயிருக்குயிரா காதலிச்சது. ஆனா அதுங்களுக்கு ஜாதி தடையா இருந்ததுனால ஊரை விட்டு வர்றப்போ தண்டவாளத்துல கால் மாட்டி கால் உடைஞ்சு போச்சு. இதுதான் நடந்தது. புறாக்கு தான் பறக்க தெரியுமே, அப்புறம் எதுக்கு ஓடி போச்சு? காதல் ஜோடிங்க ஊரை விட்டு ஓடி போறப்போ ஓடி போயிட்டாங்கன்னு தான் சொல்றாங்களே ஒழிய பறந்து போயிட்டாங்கன்னு சொல்றது இல்ல. அதனாலதான் அந்த ரெண்டு புறாவும் ஓடி போச்சு. சரிப்பா, எல்லாம் இருக்கட்டும். அந்த அடிப்பட்ட புறாவை புத்தூர் கூட்டு போய் மாவு கட்டு போடணும். அதுக்கு ஒரு நம்பிக்கையான ஆள் வேணும்ல. நம்பிக்கையான ஆள் தான் நம்ம ஊர்ல யாருமே கிடையாது. வேணும்னா ஃபாரின்ல இருந்து கூப்பிடலாம், அதுக்கு நிறைய செலவாகுமே. நம்ம ஊர் மானத்தை காப்பாத்துறதுக்காக இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் நம்பிக்கையானவனா நடந்துக்கிறேன். நானே அந்த ரெண்டு புறாவும் புத்தூர் கூட்டு போறேன். நல்லதா போச்சு, வெள்ளச்சாமியே போராட்டான். இதுல உங்க எல்லாருக்கும் சம்மதம் தானே? சம்மதம் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? யாராவன் என்னது வெள்ளச்சாமி கோயில் புறாவை தொலைச்சிட்டாங்க? பாத்தீங்களா ஐயா,